எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வாங்கி வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கவிதை வந்து லெட்டர்ஸ்ல எழுதிட்டு வந்திருக்கேன், எழுதி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து அந்த லெட்டர்ஸ் மேலே வந்து டேப் வச்சு ஒட்டிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டும் போது நமக்கு லெட்டர்ஸ்லாம் வந்து அழியாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்களும் டேப் போட்டு வந்து நல்லா லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒட்டிட்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாகவே ஒட்டிட்டு வந்துடலாம். ஒட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து தனித்தனி பீஸாக வந்து கட் பண்ணணும், தனித்தனியாக கட் பண்ணணும். ஓகேங்களா? ஒவ்வொரு லெட்டரையுமே தனித்தனியாக கட் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு எந்த சைஸில் வேணும், எங்கே ஒட்டினா நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்க முடியும். கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க, ஏன்னா லெட்டர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால வந்து காணாமல் போயிடும். ஸோ ஏதாவது ஒரு டப்பா எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணலாம். லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டிசைனாக கூட கட் பண்ணலாம், வளைஞ்சு வளைஞ்சு கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லெட்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பலூன் வந்து எடுத்திருக்கேன், அதை வந்து நம்ம ஊதிக்க போகிறோம். கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிற பலூனாக வந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ரவுண்டாக கிடைக்கல, கொஞ்சம் நீல வாக்கில் தான் கிடைச்சிது. நெக்ஸ்ட்டு கம் எடுத்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் நிறைய தண்ணி எடுத்து அதில் கம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். டிஷ்யூ பேப்பரை வந்து இந்த மாதிரி வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. அங்கங்கே வந்து கிழிச்சுக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து கிழிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பலூனில் வந்து இதை ஒட்ட போகிறோம். கம்மை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதேமாதிரி டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் ஒட்டணும். எந்த இடத்துலையும் வந்து டிஷ்யூ பேப்பர் இல்லாமல் இருக்கக்கூடாது. பலூன் மேலே நல்லா வந்து ஒட்டி எடுக்கணும். ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பர் மேலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம பலூன் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு வந்துக்கலாம். ஒன்றுக்கு ரெண்டு கோட்டிங் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலேயும் இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துக்க போகிறேன். டிஷ்யூ பேப்பர்லேயும் ரெண்டு தடவை வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக பலூன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம லைட்டிங் பலூன் தான் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். லெட்டர்ஸ் நமக்கு பிடிச்ச கவிதையெல்லாம் எழுதிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன். ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து ஒட்டிக்குவேன். அதுக்கு தான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் காமிச்சேன். நமக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சூப்பராக செகண்ட் லேயர் வந்து ஒட்டிட்டு வந்தாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து நான் கவிதையை வந்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கோங்க. அது மேலே வச்சுட்டு டிஷ்யூ பேப்பரை அது மேலே வச்சு கம் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா லெட்டர்ஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து எதுக்கப்புறம் எந்த லெட்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணனால அது மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அது மேலே கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதுமாரியே வந்து நம்ம ரெண்டு கோட்டிங் வந்து கொடுத்துக்கணும். ரெண்டு தடவை வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டிட்டு வந்துக்கணும். மொத்தம் வந்து 5 லேயர்ஸ் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸு, ஃப்ளவர்ஸு அந்த மாதிரி நிறையா வாங்கியிருந்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஒட்டலாம். இல்லை நான் வரைஞ்சி ஒட்டுவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வரைஞ்சிட்டு அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் பண்ணின பின்னாடி வந்து அது தெரியக்கூடாது. ஓகேங்களா? அந்த கலர்ஸ்லாம் வந்து மஜ்ஜாயிடும். பேப்பரில் வந்து அந்த கலர்ஸ்லாம் வந்து மிங்கிளாயிடும். ஸோ அந்த மிங்கிளாகாத மாதிரி நீங்கள் வந்து டேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டிக்கராகவே வாங்கிட்டேன். இப்போ ஸ்டிக்கரை வந்து இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர் லைட்டாக அது மேலே வச்சு ஒட்டிக்க போகிறேன். எனக்கு எங்கெங்கெல்லாம் ஒட்டினா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் ஃப்ளவர்ஸாக தான் ஒட்ட போகிறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒட்டிக்கலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து குட்டி குட்டி ஹார்ட் வந்து இருந்தது. அதனால அந்த குட்டி குட்டி ஹார்ட்டெல்லாம் எடுத்து அங்கங்கே வந்து ஒட்டி வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ அது மேலே ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அது மேலேயே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட் லேயர்னால நமக்கு சூப்பராக தெரியுது. இப்போ வந்து ஒரு பஞ்சிங் மிஷின் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதில் வந்து பிரின்சஸ் பறக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த அட்டை வாங்கினோம் இல்லையா, ஸ்டிக்கர் அட்டை இருக்கும் இல்லையா, அந்த அட்டையவே கட் பண்ணி நான் ஒட்டிக்க போகிறேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பர்னும் போது நமக்கு வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அட்டையை பார்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒட்டிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. எனக்கு எங்கெங்கே தேவைப்படுதோ எல்லா பக்கமும் ஒட்டிட்டேன்.
இது நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச பின்னாடி இப்படி தான் இருக்கும், எந்த லெட்டர்ஸ் வந்து தெளிவாக தெரியாது. இப்போ பலூனை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வந்து லைட்டாக எடுத்துக்கலாம். அப்படியே லைட்டாக ஓட்ட போட்டு விட்டிங்கன்னா அதுவே காற்று போய் நல்லா வந்து வந்துடும். இப்போ சூப்பராக பலூனை வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அன்னிவேனா இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். சில பேர் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவாங்க, நான் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா லைட் செட்டிங் வந்து பண்ண போகிறோம். நம்ம வந்து சூப்பராக லைட் செட்டிங் பண்ணலாம். சூப்பராக இருக்குது பார்க்கவே. எந்த இதுமே தெரியல நமக்கு, லெட்டர்ஸ்லாம் ஒன்றும் அவ்வளோவா தெளிவாக தெரியல. லைட் பண்ணும்போது சூப்பராக தெரியும். இந்த லைட்டிங் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்மளே வீட்லேயே செஞ்ச லைட் அது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷோட மூடி, ஓகேங்களா. அந்த மூடியை வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அந்த மேலே மூடுறது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், அது தேவைப்படாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேக் சைடில் வந்து ஒரு பெரிய ரவுண்டாட்டம் இருக்கும், அந்த ரவுண்டையே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் சின்ன ரவுண்டாக இருக்குது, ஸோ நமக்கு வந்து சின்ன ரவுண்டாக இருக்கிறனால உள்ளே வந்து லைட் போகாது, கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து அப்படியே கட் பண்ணனால கட் பண்ண முடியல, லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது சூப்பராக கட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க, பார்த்து ஜாக்கிரதையாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். சைடில் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம லைட்டோட வயர்ஸ் வந்து சைடில் வரணும். ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து ஹோல் செஞ்சுன்னா அந்த பக்கம் வந்துக்கும். இப்போ சூப்பராக வந்து கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து கம் அப்ளை பண்ணி இது மேலே வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி தான் ஒட்ட போகிறோம், ஓகேங்களா. நான் அதனால் சின்ன ரவுண்டாக கட் பண்ணேன். பெரிய ரவுண்டாக கட் பண்ணியிருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். டேப் இருக்குது இல்லையா, டேப்போட வந்து தீந்து போன டேப்பை வந்து பெரிய டேப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து கூட ஒட்டி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அது மேலே வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நமக்கு வந்து அவுந்துட்டு வரக்கூடாது. அதனால் நல்லா கம் அப்ளை பண்ணி லைட்டாக அமுத்துங்க. ரொம்ப அமுத்துனீங்கன்னா அது வந்து லைட்டாக உள்ளே போயிடும். ஸோ பார்த்து அமுத்திக்கோங்க. லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணனால வந்து லைட்டாக அந்த இது அமுந்திருக்கு. நான் வந்து ஒரு இதை வச்சு எடுத்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ எடுத்து விட்டாச்சு. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லைட்டிங்கை வந்து உள்ளே போட்டுடலாம். இது நம்ம வீட்லேயே செஞ்சது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த லைட்டை வந்து உள்ளே போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நான் பாருங்கள் சைடில் கொண்டு வந்துட்டேன் அந்த வயரை, அதுக்கு தான் நான் சைடில் கட் பண்ணேன். இப்போ வந்து லைட் போட்டுடலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஒருத்தருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய 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 கிராஃப்ட் ஒர்க் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.